ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ரவா லட்டு. ஸோ எப்போவுமே இந்த தீபாவளி டைமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளான ரெசிபி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ரவா லட்டு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ரவா, ஒரு கப் சுகர், முக்கால் கப் துருவின தேங்காய், கால் கப் பால், கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதே மாதிரி கிஸ்மிஸும் நெய்யில் வந்து வறுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். ரவை வந்து நல்லா வேகணும், அதனால லோ ஃப்ளேம்லே வச்சு அந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துடலாம். ரவை வந்து கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சுகரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். 1 கப் ரவாவுக்கு நான் இன்னைக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் வந்து நல்லா அது கூட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ரவா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சிருக்க 1/4 கப் தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். ரவா கூட நம்ம தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 2 நாள் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா தேங்காய் வந்து ஒரு 2 நாள் தான் வெளியில் இருக்கும், அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். ஸோ கொஞ்சமாக செய்யும்போது நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய செய்யும்போது தேங்காய் வந்து அவாய்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப் பால் உள்ள சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் சேர்ந்து நல்லா டைட் ஆகும். அப்ப அந்த பேன்ல இருந்து அழகா இழகி வரும். கண்டினியூஸா அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. ரவாலாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஆல்மண்ட்ஸ், கிஸ்மிஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் உருண்டை பிடிக்கும்போது லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை வந்து நல்ல அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி நம்ம ரவா லடுவை ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான, ரொம்பவே சிம்பிளான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ரவா லட்டு செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த ரவா லட்டு வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபாக நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கணும், டெய்லி என்னென்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.